ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எனக்கு தெரிஞ்ச சமையல். பர்த்டேனாலே அது கேக் இல்லாமல் ஃபுல்ஃபில் ஆகாது. அந்த கேக்கை இந்த லாக்டவுனில் எப்படி செஞ்சு சர்ப்ரைஸ் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முட்டையோ பட்டரோ ஓவனோ ஈஸ்ட்டோ எதுவுமே தேவையில்லை. வீட்டில் இருக்க இன்க்ரீடியன்ஸ் வச்சு இந்த சிம்பிளாக அந்த கேக்கை வந்து செஞ்சிடலாம். வாங்க, இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். கேக்கு வந்து நம்ம குக்கரில் தான் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி ஒரு குக்கர் எடுத்துக்கலாம். அது வந்து நம்ம ப்ரீஹீட் பண்ணிக்கணும். ஸோ லோ ஃப்ளேமை வச்சு நம்ம வந்து அதை ஹீட் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து ஆன் பண்ணிட்டேன் கேஸை. இதுக்கு மேலே வந்து நம்ம குக்கர் மூடி வச்சு இது க்ளோஸ் பண்ணிக்க போகிறோம். இதுக்கு பார்த்திங்கன்னா வந்து நெட்டும் தேவை கிடையாது, உள்ளே வந்து வாஷருமே வந்து நம்மளுக்கு தேவைப்படாது. வெறுமே வந்து இந்த குக்கரும் அதுக்கு மேலே இதை போட்டு நம்ம க்ளோஸ் பண்ணிக்க போகிறோம். சரிங்களா, இது வந்து மீடியம் ஃப்ளேமில் வந்து ஹீட் ஆகிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம வந்து கேக்குக்கு வேண்டிய பேஸ் வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஸோ கேக்கோட பேஸ் ரெடி பண்ணிடலாம். ஸோ ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. இதில் வந்து ஹாஃப் அ கப் அளவு வந்து தயிர் எடுத்துக்கோங்க. தயிர் வந்து பார்த்திங்கன்னா ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும். இது கூட ஹாஃப் அ கப் வந்து சர்க்கரை எடுத்துக்கோங்க. கூட வந்து 3 டேபிள்ஸ்பூன் அளவு வந்து நம்மளோட குக்கிங் ஆயில் எடுத்துக்கோங்க. ஸோ இதெல்லாமே வந்து இந்த மூணுத்தையும் வந்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும். உங்ககிட்ட வந்து இந்த மாதிரி பிளெண்டர் இருந்துச்சுன்னா அதை வச்சு நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா விஸ்ட் இருந்துச்சுனாலும் இது வச்சு கூட நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆனால் நான் இன்றைக்கி என்ன பண்ண போகிறேன் பார்த்தீங்கன்னா, நம்மளோட தயிர் கறி மத்து இருக்கு இல்லையா, இது வச்சு தான் மிக்ஸ் பண்ண போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வந்து நல்லா மிக்ஸ் ஆகுது. ப்ளஸ் வந்து எல்லாமே வந்து எல்லாத்துக்கிட்டையும் இருக்குன்ட்டு இல்லை. ஸோ நம்ம வீட்டில் இருக்க இன்க்ரீடியன்ட் வச்சே வந்து இந்த கேக் வந்து சூப்பராக பண்ணிடலாம். ஸோ அதேனால தான் வந்து இந்த தயிர் கடையிறை மத்து வச்சு நான் பண்ணுறேன். இன்றைக்கி இந்த தயிர் சர்க்கரை எண்ணெய் நல்லா வந்து மிக்ஸ் ஆகணும். எந்த கட்டியுமே இருக்கக்கூடாது. இதில் நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். எல்லாமே நம்ம கிச்சனில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸ் தான் ஆட் பண்ண போகிறோம். ரொம்ப பேசிக்கான ஒரு கேக் பேஸ் இது. தயிரெல்லாம் நல்லா வந்து மிக்ஸ் ஆகி சக்கரை நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ வந்து நெக்ஸ்ட் இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ணிக்கலாம். 1 கப் மைதா மாவு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணுறப்ப இந்த மாதிரி ஒரு இதில் வந்து ஜல்லரிச்சிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எதாவது இருந்துச்சாலும் அதிலே தங்கிடும். ஸோ இதுவும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூட வந்து 1/4 கப் அளவு வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நம்மளுக்கு ஈஸியாக வந்து மிக்ஸ் ஆகிடும். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வந்து பண்ணிக்கலாம். எதுவும் நல்லா வந்து கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அது நல்லா வந்து மிக்ஸ் ஆகிடுச்சு, எந்த கட்டியுமே இல்லை. இது கூட வந்து 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 1/4 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், இது ரெண்டும் ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 டீஸ்பூன் வந்து வெனிலா எசன்ஸ் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஆட் பண்ணியிருக்க பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா அண்ட் வெனிலா எசன்ஸ் எல்லாம் நல்லா வந்து மாவோட மிக்ஸ் ஆகணும். ஸோ இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கும். நம்மளுக்கு எடுத்தோம்னா எல்லாமே ஃப்ளோட்டிங்காக இருக்க பாருங்க. ரொம்ப லிக்விடாக வரக்கூடாது, ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது. இது ரெடி ஆகிடுச்சு. இது வந்து ஒரு பேக்கிங் பேனில் வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். உங்ககிட்ட கேக் பேக்கர் பேன் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் நான் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா அது யூஸ் பண்ணாமல் நான் வந்து நம்ம வீட்டில் இருக்க சாதாரண ஒரு கிண்ணம் இருக்கு இல்லையா, அதில் தான் வந்து பண்ண போகிறேன். ஸோ இது வந்து நம்ம வந்து க்ரீஸ் பண்ணிக்கலாம். அதாவது கொஞ்சமாக ஆயில் விட்டுட்டு, இந்தமாதிரி கொஞ்சமாக ஆயில் விட்டுட்டு இது எல்லா பக்கமே வந்து படுற மாதிரி வந்து அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து நம்ம கேக் வந்து எடுக்கிறப்ப பார்த்திங்கன்னா வந்து ஈஸியாக வந்து ஒட்டாமல் வந்துடும். அதுக்காக தான் வந்து இது போ எண்ணெய் வந்து அப்ளை பண்ணுறோம். ஸோ நான் வந்து எல்லா பக்கமும் வந்து எண்ணெய் அப்ளை பண்ணிட்டேன். உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப் ஆஃப் வெசல்ஸ் எடுத்துக்கோங்க. ஆனால் வந்து கொஞ்சம் வந்து அகலமாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா அது உப்பி மேலே ஏறி வரணும். ஸோ அதனால் கொஞ்சம் ஹைட்டாக வந்து இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இதுக்கு மேலே வந்து லைட்டாக வந்து மைதா மாவு வந்து டஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ வந்து எக்ஸஸ் ஆஃப் ஆயில் இருந்தால் கூட அப்படியே செட் ஆகிடும். பேக் பண்ணுறோட வெசல் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா கேக்கோட பேஸை, அது வந்து ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் ஆட் பண்ண வேண்டியதான்.
இது ஆட் பண்ணியாச்சு. ஆட் பண்ணிட்டு லைட்டாக வந்து இப்போ டேப் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து அதில் பபுள்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா வந்து அது சரியாகிடும். ஸோ பபுள்ஸ் எல்லாம் இல்லாமல் இருக்கட்டும். குக்கர் வந்து நல்லா ஹீட் ஆயிடுச்சு. இதுக்குள்ளே வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டு போட்டுக்கோங்க. அந்த ஸ்டாண்டுக்கு மேலே ஒரு தட்டுக்கு போட்டுக்கலாம். ஓகே, அதுக்கு மேலே நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த கேக் பேஸ் இருக்கு இல்லையா, அது வந்து வச்சுருவோம். நெட்டும் போட வேணாம், உள்ளே வாஷரும் போட வேண்டாம். இது மூடிடலாம். இது வந்து ஒரு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 30 to 45 minutes வந்து குக் ஆகணும். அது குக் ஆன அப்புறமேல்ட் வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இது குத்தி பதவை பார்த்தனால வந்து ஒன்றுமே ஒட்டலை. ஸோ வந்து நல்லா வந்து வெந்திருக்கு. இது குக்கர் வந்து எடுத்து நான் வெளியே வச்சுட்டேன். வாசனை வந்து செம்மையாக இருக்குது. இது வந்து ரொம்ப ஹாட்டாக இருக்கனால ஒரு 10 minutes வந்து கூல்டவுன் டைம் கொடுப்போம். 10 minutes கழித்து வந்து எப்படி இருக்குன்ட்டு வந்து எடுத்து பார்க்கலாம். ஆனால் இப்போ பாருங்கள், இப்போவே எவ்வளோ கொஞ்சம் சாஃப்டாக இருக்குது, கொஞ்சம் சூடாக இருக்குது. ஸோ வந்து ஒரு 10 minutes கழித்து இது எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். ஒரு 10 minutes ஆயிடுச்சு. ஒரு கத்தி வச்சுக்கிட்டு இந்த மாதிரி ஓரமாக அப்படி பண்ணிக்கலாம். ஸோ எல்லா எட்ஜஸும் சுற்றி பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம இது வந்து பிளேட்டில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ இது ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ வந்து மேலே கொஞ்சம் வந்து டேப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணுங்கள். எவ்வளோ சாஃப்டாக இருக்குல்ல, செம்ம சாஃப்ட்டு. இது வந்து பேக் சைட், இது வந்து ஃப்ரண்ட் சைடு திருப்பி போட்டு காமிக்கிறேன். ஸோ ஃப்ரண்ட் சைடு இப்படி தான் இருக்கும். நீங்கள் வந்து இது மேலே இருக்க லேயர் வந்து நம்ம கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு வேணால் வந்து நீங்கள் அப்படி வந்து டெக்கரேட் பண்ணோன்னா நீங்கள் டெக்கரேட் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூடாக இருக்குது. இது வந்து இன்னமும் வந்து நல்லா சில்லுன்னு ஆகணும், அப்போ தான் வந்து நம்ம கட் பண்ணணும். சூடாக இருக்கப்போ கட் பண்ணிங்கன்னா கேக் வந்து உதிரி உதிரியாக போயிடும், பீசஸ் வராது. ஸோ வந்து நல்லா சில்லுன்னு ஆகட்டும். சில்லுன்னு ஆனோடனே கட் பண்ணி நான் காமிக்கிறேன். ஸோ கேக் நல்லா வந்து சில்லுன்னு ஆயிடுச்சு. இதை பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்ட்டு. ஸோ நான் பீஸ் போட்டு காமிக்கிறேன். ரொம்ப சாஃப்டாக இருக்குது. ஸோ நல்லா வந்து சில்லுனாலும் தான் நீங்கள் கட் போடணும், அப்போ தான் வந்து கேக் வந்து நல்லா பீசஸாக வரும். ஸோ வீட்டில் இருக்க இன்க்ரீடியன்ஸ் வச்சு ஒரு பேசிக்கான கேக் தான் நம்ம பண்ணியிருக்கோம். இதுக்கு மேலே நீங்கள் வந்து டெக்கரேஷன் பண்ணாலும் டெக்கரேட் பண்ணிக்கலாம். ரொம்ப வந்து ஈஸியாக அண்ட் குவிக்காக நம்ம பண்ணக்கூடிய ஒரு கேக் இது. டீ டைம்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வீட்டில் கிட்ஸ்க்கோ இல்லை வந்து பெரியவங்களுக்கு வந்து வெட்டிங் ஆனிவர்சரி இருந்தாலும் சரி, இந்த மாதிரி கேக் பண்ணி அவங்க சர்ப்ரைஸ் பண்ணலாம். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. உங்களுக்கு நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ சந்திக்கும் வரை அன்டில் தென் இட்ஸ் பாய் அண்ட் டேக் கேர் ஃப்ரம் வனிதா.